பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாயாராதனை எத்தி செய்யும் புரிவோ நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாயாராதனை எத்தி செய்யும் புரிவோம் நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாயாராதனை எத்தி செய்யும் புரிவோம். பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் கரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் உமது சீடர்களை பார்த்து நான் உங்களை உலகிலிருந்து தெரிந்தெடுத்துக் கொண்டேன். உலகம் உங்களை வெறுக்கும். ஏனெனில் நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. நீங்கள் விண்ணுலகை சார்ந்தவர்கள். எனவே விண்ணுலகுக்கு உரியவற்றை நாடுங்கள். உலகம் உங்களை வெறுக்கிறது என்றால் அது உலகத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது, நேசிக்கிறது. என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே என்னை ஏற்றுக்கொள்பவர் உலகை வெறுப்பார்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் விண்ணுலகை சார்ந்தவர்கள். இந்த மண்ணுலகை சார்ந்தவர்கள் அல்ல. இந்த உலகில் இருந்து எங்களை பிரித்து எடுத்துக் கொண்டீர். ஆண்டவரே, உலக காரியங்களில் நாட்டம் கொள்ளாமல் விண்ணுலக காரியங்களில் அதிகமான அக்கறை காட்ட செய்தருளும். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் இயேசுவே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் இயேசுவே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். நன்றி நன்றி நாதா,
அளவில்லா நன்மைக்காக சகோதர சகோதரிகளே, உலகத்தில் தோன்றிய சாதனையாளர்கள் லட்சியவாதிகளாக இருந்தார்கள். அவர்கள் தங்களுக்கென ஒரு இயங்கு தளம் தேர்ந்து கொண்டார்கள். அந்த இயங்கு தளத்தில் அவர்கள் தங்களையே முழுமையாக அர்ப்பணித்து தாங்கள் தேர்ந்து கொண்ட பணியை, இலக்கை முழுமையாக நாடி சென்றார்கள். அதற்காக தங்களுடைய முழு ஆற்றலையும் திறமையையும் அவர்கள் அர்ப்பணம் செய்தார்கள். உலகில் தோன்றிய மிகப்பெரிய சாதனையாளர்கள், அரசியல் தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள், இவர்களெல்லாம் ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு களத்தில் இறங்கினார்கள். உதாரணமாக நமது தேசப்பிதா மகாத்மா காந்தி நம் நாட்டு சுதந்திரத்துக்காக தன்னை அர்ப்பணித்தார். அதற்காக தன்னுடைய சுய வசதிகள், இன்பங்கள், பதவி இவைகளையெல்லாம் அவர் துறந்துவிட்டு தன்னை முழுமையாக களத்தில் இறக்கிவிட்டார். அதனால் அவர் ஒரே சிந்தனை, விடுதலை, என் நாட்டு மக்களுக்கு விடுதலையை பெற்றுத்தர என்னை அர்ப்பணம் செய்கிறேன் என்ற உணர்வோடு அவர் களத்தில் இறங்கி பணி ஆற்றினார். அதைப்போல அன்னை தெரேசா, அவர் ஏழைகளை அவர் தனது இலக்கு மக்களாக கொண்டார். ஏழைகளை அன்பு செய்தார். ஏழைகளில் இறைவனை கண்டார். அதனால் தன்னை முழுமையாக அவர்களுக்கு அர்ப்பணித்தார். ஒரு முறை ஒரு கல்லூரியில் அன்னை தெரேசா உரையாற்றி கொண்டிருந்தார். அந்த உரை முடிந்த பிறகு அவர் அந்த கல்லூரி மாணவர்களை பார்த்து வினவினார், நீங்களெல்லாம் சாதனையாளர்களாக விரும்புகிறீர்களா? நீங்கள் உலகில் சரித்திரம் படைக்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள் என்று சொன்னார். அப்பொழுது அந்த மன்றத்தில் இருந்த எல்லா கல்லூரி மாணவர்களும் தங்களுடைய கரங்களை உயர்த்தினார்கள். எல்லாரும் சரித்திரம் படைக்க துடித்து கொண்டிருந்தார்கள். கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரியை விட்டு வெளியே போக வேண்டும், நல்ல வேலை வாய்ப்பை பெற வேண்டும், நன்றாக சமூகத்தில் உழைக்க வேண்டும், பிறருக்காக சமூகத்துக்காக தங்களை அர்ப்பணிக்க வேண்டுமென்ற இலக்கோடு அவர்கள் படித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர் கூறினார், நீங்கள் சாதனை படைக்க விரும்பினால் முதலில் உங்களையே நீங்கள் பல அணிகலன்களால் உங்களை நீங்கள் அலங்கரிக்க வேண்டும்.
முதலில் ஜெபம், இரண்டாவது இறை அன்பு, மூன்றாவது பிறர் அன்பு, நான்காவது சேவை. ஜெபம், இறை அன்பு, பிறர் அன்பு, சேவை, இந்த நான்கும் உங்களுடைய அணிகலன்களாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் நீங்கள் உங்களையே முழு உள்ளத்தோடு அர்ப்பணிக்க முடியும். ஜெபம் உங்களுக்கு ஆற்றலை தருகிறது, கடவுளுடைய அருளை தருகிறது. கடவுளுடைய அருள் இருந்தால் நீங்கள் எதையும் சாதிக்க முடியும். அடுத்ததாக இறை அன்பு, இறைவனை அன்பு செய்தால்தான் அயலாரை அன்பு செய்ய முடியும். இறைவனை எல்லா இடங்களிலும் காண கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் ஏழைகளில் இறைவனை காண முடியும். மூன்றாவதாக ஏழைகளை அன்பு செய்யுங்கள். எவ்வாறு கடவுளை அன்பு செய்கிறீர்களோ அதைப்போல ஏழைகளை நீங்கள் அன்பு செய்ய வேண்டும். அவ்வாறு ஏழைகளை அன்பு செய்தால்தான் உங்களையே ஏழைகளின் ஊழியத்தில், சேவையில் கரைத்து கொள்ள முடியும் என்று கூறினார். இதுதான் என் வாழ்வின் இரகசியம் என்று அன்னை, புனித அன்னை தெரேசா கூறினார். ஆம், ஆண்டவர் இயேசுவும் இத்தகைய இலக்கோடுதான் பணித்தளத்தில் இறங்கினார். எப்பொழுது திருமுழுக்கு யோவான் கரங்களால் பெற்றாரோ அப்போதிருந்தே அவர் இறை சித்தத்தை நிறைவேற்றினார். இறை தந்தையை அன்பு செய்தார், தன்னையே அர்ப்பணித்தார். எப்பொழுதும் தந்தையோடு உரையாடி கொண்டிருந்தார். ஜெபம் அவருடைய வல்லமையுள்ள கருவியாக இருந்தது. அதனால்தான் வெகு நேரம், இரவு நேரத்தில் தனித்திருந்து இயேசு ஜெபித்தார், தன்னையே பலப்படுத்தி கொண்டார். இயேசு அற்புதங்களை ஆற்றினார், புதுமைகளை செய்தார், போதித்தார், நோயாளிகளை குணமாக்கினார், பேய்களை விரட்டினார் என்றால் அவர் ஜபத்தின் வழியாக தன்னையே அவர் பலப்படுத்தி கொண்டார். அதனால்தான் அலகை அவரை பார்த்து அலறி அடித்து கொண்டு ஓடியது. எனவே இயேசு தந்தையோடு நெருங்கி உறவாடினார், ஜெபித்தார், அதனால் பலம் பெற்றார். இயேசு ஏழைகளை அன்பு செய்தார். ஏழைகளுக்காக தன்னையே அவர் அர்ப்பணித்தார். அதனால்தான் சீடர்களுடைய பாதங்களை கழுவி, நான் உங்களுக்கு மாதிரி காட்டினேன், நீங்களும் இவ்வாறு செய்யுங்கள் என்று சொல்லி ஊழிய வாழ்வுக்கு அழைப்பு கொடுத்தார். இதுதான் கிறிஸ்துவர்களுடைய அழைப்பு. நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தின் வழியாக இறைவனோடு ஒன்றிக்க வேண்டும். ஜெபத்தின் வழியாக நாம் ஆற்றலை அடைய வேண்டும். ஜெபத்தின் வழியாக இறை சித்தத்தை உணர வேண்டும். அப்போது நாம் இறைவன் மேல் அன்பு உள்ளவர்கள் என்பது தெளிவாகும். அதைப்போலவே ஏழைகளை நாம் அன்பு செய்ய வேண்டும். அவர்கள் இறைவனின் சாயலாக படைக்கப்பட்டவர்கள். அவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்பது இயேசுவினுடைய கட்டளை. ஆகவே
ஏழைகளை நம்மை போல கருத வேண்டும், நேசிக்க வேண்டும். அவர்கள் மீது நாம் முழு அன்பு அக்கறை கொள்ள வேண்டும். எவ்வாறு இயேசு மக்கள் மீது தன்னுடைய முழு அன்பை பொழிந்தாரோ அதை போல மக்கள் மீது நாமும் முழு அன்பை பொழிய அழைக்கப்படுகிறோம். பிறருக்காக நம் உயிரையே கொடுக்க முன் வர வேண்டும். தன் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட மேலானது இல்லை என்று இயேசுவே சொன்னார். ஆம், இப்படி பிறரை அன்பு செய்ய வேண்டும் என்பதுதான் இயேசு நமக்கு தந்த கட்டளை. எத்தனையோ கட்டளைகள் எல்லா மதங்களிலும் இருக்கின்றன. ஆனால் கிறிஸ்துவ வேதத்தில் ரெண்டே கட்டளை, இறைவனை அன்பு செய்ய வேண்டும், எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்ய வேண்டும். அடுத்ததாக உன்னை போல் உன் அயலானை அன்பு செய்ய வேண்டும். அன்பே பிரதானம். இவ்வாறு பிறரை அன்பு செய்ய நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். இந்த அன்பு இயேசுவின் அன்பை பிரதிபலிக்க வேண்டும். இயேசுவினுடைய அன்பு எத்தகைய அன்பு? இயேசுவினுடைய அன்பின் இயல்பு என்ன என்பதை நாம் உணர்ந்து அறிந்து ஏற்றுக்கொண்டு அவற்றை பின்பற்ற வேண்டும். The pattern of the love of Christ, the nature of the love of Christ. Pattern என்கிற போது எந்த வகையில் இயேசுவினுடைய அன்பு அமைந்திருந்தது, எந்த வகையில் இயேசு உலகை அன்பு செய்தார், தன்னை விட மனிதரை அன்பு செய்தார், தன்மேல் இருக்கிற அன்பை விட அதிகமான அன்பை கடவுள் இயேசு நம்மேல் வைத்திருக்கிறார், தன்னை விட அதிகமாக நம்மை அன்பு செய்கிறார். அந்த அன்பு ஊழியத்தில் சேவையில் வெளிப்பட்டது. தன்னையே தரை மட்டமாக்கி ஊழியம் செய்தார், பிறருக்காக தன்னை அர்ப்பணித்தார். அதை போல நாமும் பிறருடைய சேவையில் நம்மை தாழ்த்தி கொள்ள, தரை மட்டத்திற்கு செல்ல இயேசுவினுடைய அன்பு மாதிரியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, தன் உயிரையே இயேசு கல்வாரியில் நமக்காக கொடுத்தார். இதிலிருந்து அன்பு என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அன்பு தன்னை அழித்து கொள்ள முன் வருகிறது, நம்மை விடுவிக்க, நம்மை பாவத்திலிருந்து விடுவித்து நமக்கு மீட்பு கொடுக்க இயேசு தன்னை அர்ப்பணித்தார். ஆகவே நாம் வாழ இயேசு தன் உயிரை கையளித்தார். இதை போலதான் பிறருக்காக பொருளையோ பணத்தையோ உடமையோ கொடுப்பது அன்பு. ஆனால் அது மேலான அன்பு அல்ல, நம் உயிரையே கொடுப்பதுதான் மேலான அன்பு. இதுதான் இயேசுவின் அன்பு. இந்த பாணியில்தான் நாம் பிறரை அன்பு செய்ய வேண்டும். அடுத்ததாக இயேசுவினுடைய அன்பின் இயல்பு என்ன? What is the nature of the love of Christ? இயேசுவினுடைய அன்பின் இயல்பு, அவர் நமக்காக தன்னை அர்ப்பணிக்கும் போது அவர்
அன்பின் இயல்பு வெளிப்படுகிறது. தனக்கென்று எதையும் அவர் தேர்ந்து தனித்து ஒதுக்கி வைத்து கொள்ளவில்லை. அவருடைய வாழ்வில் நாம் தான் தெரிவு செய்யப்பட்டோம். அவர் இன்பத்தையோ சுகத்தையோ பதவியையோ அந்தஸ்தையோ தேடவில்லை. அவர் நம்மை தேடினார், நம்மை நாடி வந்தார். அவர் அன்பின் இயல்பு முழுமையாக அளிப்பது, வித்தவுட் ரிசர்வேஷன், தனக்கென்று கொஞ்சம் ஒதுக்கி வைத்து கொண்டு அவர் அன்பு செய்யவில்லை, முழுமையாய் அன்பு செய்தார். ஆகவே முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு இதயத்தோடு, முழு சக்தியோடு கடவுளை அன்பு செய்வோம். அதை போல நம் அயலாரையும் அன்பு செய்வோம். ஆண்டவரே, இந்த உலகுக்கு நீர் வந்ததே அன்பை வெளிப்படுத்த, அன்பின் தன்மையை வெளிப்படுத்த, அன்பின் பாணியை வெளிப்படுத்த, அன்பின் இயல்பை வெளிப்படுத்த இந்த உலகுக்கு வந்தீரே. ஆண்டவரே, உம்மை பார்க்கின்ற போதெல்லாம் எவ்வாறு அன்பு செய்ய வேண்டும், இதோ கடைசி துளி இரத்தத்தை கொடுக்கும் அளவுக்கு அன்பு செய்ய வேண்டும் என்று கூறுகிறீர். நாங்கள் அந்த அளவுக்கு தியாக அன்பு செய்ய முடியாமல் தயங்குகிறோம் ஆண்டவரே. ஆனால் உலகில் எத்தனையோ சாதனையாளர்கள் தங்களை மறந்தார்கள், பிறரை மையப்படுத்தி வாழ்ந்தார்கள். அதுபோல நாங்களும் வாழ எங்களுக்கு வரம் தாரும். ஆமேன். ஜெபிப்போமாக.
இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உடலினும் ஆளையும் படைத்து வைத்தாய், அதில் உயிரினும் தீபம் ஏற்றி வைத்தாய். சனித வணித பபமக பமக பமகரி கரிசா சாரிக கரிகம. உடலினும் ஆளையும் படைத்து வைத்தாய், அதில் உயிரினும் தீபம் ஏற்றி வைத்தாய். மனிதனென்னும் மகிடம் கொண்ட நீ மாண்புடன் என்னை வளர செய்தாய். மனிதன் என்னும் மகிடம் கொண்ட நீ மாண்புடன் என்னை வளர செய்தாய். மாண்புடன் என்னை வளர செய்தாய். நல்லருள் புரிந்திடும் எம் இறைவா, எந்தென் நாவினில்லும் பெயர் நடப்புரியும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே